ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, காலை முதல் கால் கடுக்க நிற்கிறேன் தங்கமே. எதற்காக தெரியுமா? என் அன்பு மகளுக்கு நல்ல செய்தி ஒன்று தர உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் தங்கமே. உன்னை தேடி வந்துள்ளேன். உன் சாயப்பாவிற்காக கதவை திறப்பாயா? என்னை அழைப்பாயா செல்லமே? அன்பு செல்வமே, தைரியமாக இரு, வெற்றியே ஜெயமாக போகிறது. இன்று உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது. எழுந்திரு செல்லமே, உன் மனதை குளிர வைக்கும் நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன். வாழ்க்கையில் கஷ்டம் வருவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? சொல் பார்க்கலாம். ஆம் செல்லமே, விதிதான். விதி மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டம் வருவதற்கு முதல் காரணம். அடுத்த காரணம் என்ன என்று தெரியுமா? உன்னுடைய மனம்தான் தங்கமே. கவலைப்படாதே, இன்று உன் வெற்றி கோட்டையின் அஸ்திவாரத்தை அமைத்து விட்டேன். உயர்ந்து நிற்கப் போகிறாய். எல்லாரும் வியக்கும்படி உன் வாழ்வு பூ போல மலரப் போகிறது. நீ என் பார்வையில்தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நல்ல வழி காட்டி விட்டேன். நல்ல வழி பிறக்கப் போகிறது. இன்று ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கும் பார். அதன் மூலம் என்ன வழி என்று உனக்கு தெரிந்துவிடும். அந்த பாதையில் சென்று கொண்டே இரு. என்னிடம் முழு மனதோடு கேள். போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உனக்கு சாதனையாகத்தான் இருக்கும். இழந்ததை நீ நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். உன்னை வேதனைப்படுத்துவதை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ நன்றாக இருக்கக்கூடாது என நினைத்து உன்னை கவிழ்க்க நினைப்பவர்களை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நல்லது செய்ய விடாமல் தடுப்பவர்கள் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். உன் சொந்தம் உனக்கு ஆதரவு தராமல் தொந்தரவு கொடுப்பதை நினைத்து வேதனைப்படுகிறாய். உன் சாயப்பா கூறுவது சரிதானே? நூத்துக்கு நூறு சரிதான் இதங்கமே. உன் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுபவர்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இப்படி வேதனையில் வேதனைப்பட்டு என்ன செய்ய போகிறாய்? சொல் பார்க்கலாம். நீ உன் சாயப்பாவை முழுவதுமாக நம்பு. உனக்கு அனுகிரகம் கிடைக்கும். பயப்படாதே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன். எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகிறவன் என்னை மிக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான். இனி உனக்கு துன்பமே வராது. நீ என்னை மனம் முழுவதுமாக பூஜிக்கிறாய். நீ அழைக்காமலேயே நான் வருவேன். ஏன்னா நீ என் செல்லப்பிள்ளை, என் குழந்தை. அப்பா, உன் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும்? நான் படும் வேதனையும் கஷ்டத்தையும் பாருங்கப்பா, முடிந்தவரை சுமந்து விட்டேன். இனி என்னால் எதுவும் தாங்க முடியாது. உன்னை சமைப்படுத்தி வாழ வைக்கத்தானே என் அனுக்கிரகத்தால் உன் கிரகம் சரியாக போகிறது. நீ புலம்புவது கேட்பது தங்கமே, என் காதில் கேட்கிறது. உன்னை செம்மைப்படுத்தி வாழ வைப்பேன். என் அனுக்கிரகத்தால் உன் கிரகம் சரியாகிவிடும் தங்கமே. உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் கணக்கு வைத்துதான் இருக்கிறேன். அந்த கணக்கை சரி செய்து விடுவேன், தீர்வு காண செய்வேன், விடை கொடுத்து விடுவேன். இவை அனைத்தும் மாறப்போகிறது. நான் உன் வாழ்வை மாற்றி அமைக்கப் போகிறேன் தங்கமே. நீயோ, உன் குடும்பமோ, ஏன் உன் தலைமுறையோ இதற்கு மேல் கலங்கப் போவதே இல்லை. இனி உன் கஷ்டத்தை நெருங்க விட மாட்டேன். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் நீ கர்மபலனை விலக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன். கலங்காதே. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப் போகிறாய். வெற்றி அடி எடுத்து வைத்து விட்டாய். இனி உனக்கு வெற்றி மட்டும்தான். யோகத்தில் பிறந்திருக்கிறாய் தங்கமே. அதனால் இனி உனக்கு மாபெரும் யோகமாகவே இருக்கப் போகிறது. நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். உறுதியாக என்னை நம்பு. என் அன்பு செல்வமே, முட்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் மலர்மேல் நடக்கப் போகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி படியாக இருக்கப் போகிறது, வெற்றி பாதையாக இருக்கப் போகிறது. சாயப்பாவின் வாக்கை நம்பு தங்கமே. நான் உன்னை என்றும் எப்போதும் கைவிட மாட்டேன். உனக்கும் நிச்சயம் உன் குடும்பத்தார் அனைவருக்கும் என் அருள் பரிபூர்ண அருளும் ஆசையும் கிடைக்கும் தங்கமே. நீ சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டாய். ஆம் செல்லமே, இனி உனக்கு நல்லவையாகவே இருக்கும். இன்று முதல் உனக்கு நல்ல விடியல் தான் தங்கமே. மகிழ்ச்சிக்காக காத்திரு, சந்தோஷத்திற்காக காத்திரு, அனைத்தையும் அனுபவிக்க காத்திரு தங்கமே.
ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.